இன்னொன்று இதோட குவாலிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க மேலே ஏறி நடந்து காட்டினாங்க ஆல்ரெடி இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. இப்போ எந்தவித பிரேக்கேஜுமே ஆகலை. அதே மாதிரி எவ்வளோ நம்ம ஃபோர்ஸாக இதை வந்து தட்டினாலும் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக பயங்கர சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஏதாவது மெல்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணல. ஸோ அதனால் வந்து மெல்ட் ஆகிறது அந்த மாதிரி எனது ப்ராப்ளமே இல்லை. நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல இருக்க போகிறோம், டெம்பரவரியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றணும்னு நினச்சாலும் இந்த ப்ராடக்ட்டை வாங்கி உங்களால் மாற்றிக்க முடியும். நேனோ செராமிக் எர்ணாகுளம் தான் நான் வந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுற நிறைய டெரஸில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு டெரஸ் கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய டெரஸ். ஸோ அந்த மாதிரியான ஒரு ரூஃப் வர்றதுக்கு அதோட ரூஃப் டைல் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இந்த ரூஃப் டைல் வந்து பார்த்தீங்கன்னா நேனோ செராமிக்ஸ் ரூஃப் டைல். ஸோ இந்த மெட்டீரியலுக்கு ISO அண்ட் EU சர்டிஃபிகேட் இருக்கு. இது வந்து யூரோப்பியன் டெக்னாலஜி, இந்தியன் மேட் மெட்டீரியல். ஸோ இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் யூனிட்டே வந்து கேரளாவில் தான் இருக்கு. ஸோ இதோட குவாலிட்டி எப்படி இருக்கு, நம்ம வீட்டுக்கு எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் கிட்டத்தட்ட 4 மாடல் இருக்கு, இதில் 7 கலர்ஸ் இருக்கு. இதோட பிரைஸ் டீடைல்ஸ் எல்லாமே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். வீடியோ முழுவதுமா பாருங்க, உங்க வீட்டுக்கு இந்த மாதிரி ஒரு ரூஃப் டைல் போடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும், இந்த ரூஃப் போடுறோம்னா நிறைய மழை பெய்யுற டைமில் வந்து சவுண்ட் வருமா, டொக் டொக் டொக்னு சவுண்ட் வருமானு கேட்டிருந்தீங்க. அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி சவுண்ட் வராது அப்படிங்கிறதுக்காக. அதை தாண்டி வந்துட்டு நிறைய மழை பெய்யக்கூடிய இடங்களில் இதை போட்டோம்னா ஒரு ஃபங்கஸ் வந்து அட்டாக் ஆகுமா, க்ரீன் க்ரீனாக வந்து ரெடி ஆகிடுமான்னு நினைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் வந்துட்டு இருக்காது. ஸோ வாட்டர் வந்து இது சுத்தமாக அப்சர்வ் பண்ணாது. ஸோ அதனால் ஃபங்கஸ் உருவாகிறதுக்கான நேச்சரே இதில் கிடையாதுன்னு சொல்லலாம். ஸோ அண்ட் ஆல்சோ இது வந்துட்டு ஒரு ஃபயர் ரெசிஸ்டன்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட். இடி மின்னல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு அட்டாக் ஆகுது அப்படின்னாலும் இது பெருசாக ரியாக்ட் பண்ண போகிறது இல்லை, ரெகுலராக போடக்கூடிய ரூஃப் மாதிரி தான் இருக்கும். இதோட இன்டர்லாக்கிங் சிஸ்டம் வந்து ப்ராப்பராக இருக்கு, நான் ஆல்ரெடி உங்கள்கிட்ட கேட்டிருந்தேன். ஒரு ஒரு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க, அதனால வந்துட்டு ஈஸியாக இதை கழட்ட முடியாது. டெப்த் கண்ட்ரோலுக்கு அதுக்காக சொல்லியிருந்தாங்க. ப்ராப்பரான ஆக்சல் இதில் யூஸ் பண்ணுறதுனால அதிகமாக காற்று அடிக்குது அப்படின்னா இதை வந்து தூக்கிட்டு போகிறதுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காது. ப்ராப்பராக வந்து இது வந்துட்டு ஒரு ஒரு டைலுமே இன்னொரு டைலும் இன்டர்லாக்கிங் சிஸ்டத்தில் லாக் ஆகிறதுனால கரெக்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நான் ஒரு வீடு விசிட் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே அந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா செராமிக்கோட அப்டேட்டட் வெர்ஷன் சொல்லலாம். நேனோ டெக்னாலஜியாக யூஸ் பண்ணியிருக்காங்க. நேனோ அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அந்த மாதிரி போக போக மைக்ரோ நானோ அப்படிங்கிறது ரொம்ப 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 சின்ன பார்ட்டிகல்ஸ்லாம் வந்து நானோன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிகல் மூலமாக தான் ரெடி பண்ணுது. ஸோ இதில் வந்து மெயினாக செராமிக் இருக்குது. ஸோ இது நேச்சுரல் மெட்டீரியலுமே இதில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மெயினாக வந்து இதை எதுக்காக நம்ம வீட்டுக்கு பயன்படுத்துகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீடுகளில் நம்ம டெரஸ்க்கு மேலே ஒரு சின்னதாக ஒரு ரூஃப் ஒன்றும் ஒரு சிட் அவுட் ஏரியா இருக்குது, இல்லை கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது, இந்த மாதிரி இடங்களுக்கு இதை பயன்படுத்த முடியும். இவங்க வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, அதாவது ஈஸியாக நம்ம வந்து ஸ்க்ரூ பண்ண முடியும், அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு பயன்படுத்த முடியும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஹட்டுக்கு இந்த மாதிரியான ரூஃப் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு மெயினாக அவங்க வந்து போர்ட்டபிளாக யூஸ் பண்ணிக்கலாம், இது வந்து நாங்கள் டெம்பரரியாக தான் வச்சிருக்கோம், இதை கலட்டி நாங்கள் வேறு ஒரு இடத்துல நாங்கள் மாட்ட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ டெம்பரவரி பர்பஸ்க்காக ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அந்த வகையிலுமே வந்து நீங்கள் ஏதாவது ஒரு டெம்பரவரியாக ஒரு இடத்துல இருக்க போகிறோம், டெம்பரவரியாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து மாற்றணும்னு நினச்சாலும் இந்த ப்ராடக்ட் வாங்கி உங்களால் மாற்றிக்க முடியும். ஸ்டைலோட வெயிட் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 500 to 600 கிராம்ஸ் தான் இருக்குது. ஸோ இதோட வெயிட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால பில்டிங்கோட டெட் லோட் அப்படிங்கிறது கம்மியாக இருக்குது. ரெகுலராக ட்ரெடிஷனல் ஓடெல்லாம் நம்ம போகிறோம்னு பார்த்திங்கன்னா அதோட வெயிட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்குன்ட்டு இண்டிவிஜுவலான ஸ்ட்ரக்சருக்கு வேலை அதிகமாக இருக்கும், பட் இது வந்து லைட் வெயிட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மெட்டீரியலோட இன்ஸ்டலேஷன் ப்ராசஸ் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். நேனோ செராமிக்ஸோட இந்த டைலை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இதுக்கு இன்ஸ்டால் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய ரூஃபில் வந்துட்டு இந்த மாதிரியான ஸ்கொயர் பைப் மூலமாக ஒரு ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இப்படி தான் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இந்த ஸ்கொயர் பைப்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்ன சைஸில் இருக்குன்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 1.5 to 3/4 inches இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தா தெரியும், இது வந்து 1.5 ஹைட் இருக்கும், 3/4 inches வந்து அகலம் இருக்கும். இந்த ஸ்கொயர் பைப் தான் பயன்படுத்த போகிறோம். இது வந்து முதல் இருக்கக்கூடிய அது மட்டும் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக இருக்கும், அதுக்கு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். இது எதுக்கு வெர்டிகலாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு டைலில் வந்து பிளேஸ் பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா கீழே மிஸ் ஆகாமல் இருக்கணும், கரெக்டாக உட்காரணும், அதுக்காக தான் வந்து இந்த மாதிரியான அமைப்பை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இன்னொன்று வந்து இந்த ஸ்கொயர் பைப்புக்கும் அடுத்து இருக்க இந்த ஸ்கொயர் பைப்புக்கும் இடைப்பட்ட தூரம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதோட சென்டர் பாயிண்ட்லேருந்து அடுத்த வர அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு 311 mm வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கேப் இருக்கணும். இது ரொம்ப ப்ராப்பராக இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு ஒரு டைலை வந்து நம்ம அதில் பிளேஸ் பண்ண முடியும். எல்லாமே ஸ்க்ரூ டைப் மூலமாக தான் பண்ண போகிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஸ்டார் செல்ஃப் த்ரெட் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஸ்க்ரூ வந்துட்டு நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு ட்ரில் மிஷின் மூலமாக வந்துட்டு நம்மளால் ட்ரில் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கான்செப்ட் மூலமாக தான் ஒரு இதையும் இன்னொரு இதையும் வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணிட்டு அதுக்கு மேலே ஒன்று ஒன்று அடுக்க முடியும். இதில் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இங்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும், கீழே ஒரு டைல் வருது அப்படின்னா அதுக்கு மேலே அதே இந்த ஹிஞ்சஸ் இருக்கு இல்லைங்களா, இதே ஹிஞ்சஸில் வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு கைண்ட் ஆஃப் பேட்டர்ன். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிடில் பண்ண முடியும், அதாவது இங்கேயே இங்கேயும் ஹிஞ்சஸ் வரும், இது வந்து மிடில் பண்ண முடியும். இது வந்து ஒரு ஜிக்ஜாக் பேட்டர்னாக தெரியும். ஸோ நிறைய பேரோட வீடுகளில் வந்துட்டு இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி எதிர்பார்க்குறவங்களும் இருப்பாங்க. ஜஸ்ட் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் மட்டும் டிஃப்ரெண்டாக இருக்கும், இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இது
இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல பண்றீங்க அப்படின்னா ஒரு ஆஃப் டைல் வந்து உடையிற மாதிரி வாய்ப்பு இருக்கு. மற்றபடி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா காமன். இந்த மாதிரியான ரூஃப் டைல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கவரேஜ் பண்ணக்கூடிய ஏரியா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த அளவு தான் வெளியில ப்ரொஜெக்ட் ஆக போகுது. இது வந்து ஒரு சதுரடி இருக்கும், ஒரு அடிக்கு ஒரு அடி அந்த மாதிரியான அமைப்பு தான் இதை கொடுக்குறாங்க. ஸோ இதை வந்துட்டு எப்படி இன்ஸ்டால் பண்றது அப்படிங்கிறத பார்த்துருப்போம். அதே மாதிரி இந்த ஃபயர் பைப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ஃபயர் பைப் வந்து பாத்தீங்கன்னா 3 இன்ச்க்கு 1.5 இன்ச் அப்படிங்கிற சைஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்பேஸ், அதாவது இந்த ஒரு ஃபயர் பைப்புக்கும் அடுத்து இருக்கக்கூடிய அந்த ஃபயர் பைப் தான் மெயின் பைப். ஸோ இதுக்கு கொடுக்கக்கூடிய அந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா 4 அடி சம்திங் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து மாறுபடும், ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பிளான் இருந்தாலும் மாறுபடும், ஒரு அப்ராக்சிமேட்டா அந்த அளவுல இருக்கும். ஸோ அடுத்து வந்துட்டு இது எப்படி இன்ஸ்டால் பண்றது, எப்படி வந்துட்டு உள்ள வந்து லாக் பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த 3 இது வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க, இதுதான் வந்து லாக் ஆகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு டைலோட ஹிஞ்ச் அந்த, இது வந்து இது ரெண்டும் கனெக்ட் பண்றதுக்கான அமைப்பு. இதை எப்படி செட் பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, இது ஆல்ரெடி இந்த இடத்துல வந்து ஸ்கொயர் பைப் ஃபிட் பண்ணிருக்கோம். இதுக்கு மேல ஜஸ்ட் நீங்க வந்து இந்த இடத்துல கேப் மூலமா வந்து ஒரு டைலையும் இந்த டைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கீழே கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஸோ இந்த சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து லாக் ஆகும். இது எதுக்காக 3 டிஃப்ரெண்ட் சைசஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரு சைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1 அடி ப்ராப்பரான ஒரு 1 அடிக்கான கவரேஜ் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்துட்டு நம்மளோட சைஸ் லைட்டா மாறுது, ஒரு குறிப்பிட்ட எம்எம் வந்து சேஞ்ச் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இதுல வந்து இந்த அமைப்பு வந்து 1, 2, 3 இதுல ஏதாவது வேற ஒரு லாக்கிங் சிஸ்டத்தில் கொடுத்துட்டு நம்ம அதோட ஸ்ட்ரக்சரை வந்து சரி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு ஆல்டுகெதரா வந்து ஒரே டைல கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால நம்ம இதோட ஸ்ட்ரக்சர் வந்து நம்ம ஃபிட் பண்றதுமே ரொம்ப எளிமையா இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட இந்த ரூஃப்ல ஒரு சைட்லயும் இன்னொரு சைட்லயும் வந்துட்டு இந்த மாதிரி டைல்ஸ் அப்ளை பண்ணிருக்கோம். மேல இருக்கக்கூடிய அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா ரிட்ஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இது வந்து த்ரூ அவுட் த ஸ்பேஸுக்கு போறது ரிட்ஜ். இது வந்து ஸ்டார்டிங்ல வரக்கூடிய ஹிப் எண்டுன்னு சொல்றாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்ல இருக்கக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு எண்டு இருந்தாதான் மழை தண்ணி அப்படிங்கிறது உள்ள போகாம இருக்கும். ஸோ அதுக்காக தான் இதை வந்து ஃபிட் பண்றாங்க. ஆல்ரெடி அதுக்குன்னு வந்து ஃபயர் பைப் இருக்கும். இது வந்து ஸ்டார்டிங்ல வந்துட்டு இதை பிளேஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரிட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லாக்கிங் சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே லாக் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். இதை முதல்ல நீங்கள் மேலே அப்ளை பண்ணும்போது இந்த இடத்துல வந்து ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும், அடுத்து வந்து இங்கே ஸ்க்ரூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஸ்க்ரூ வந்துட்டு இந்த ரிஜஸ்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹைட் ஆகிடும். ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ஸ்க்ரூ பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு சிலிக்கான் ஜெல் ஏதாவது வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து வாட்டர் லீக்கேஜ் இல்லாமல் இருக்கும். ஸோ த்ரூ அவுட் ஸ்ட்ரக்சர் வந்து இந்த மாதிரியான ஒரு முறை மூலமாக தான் இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஸோ வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லாக் ஆகிறதுனால எந்த வித கேப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வரப்போறதுல. ஸோ இந்த மாதிரியான ரூஃப் சிஸ்டம் தான் இந்த மாதிரி தான் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இந்த ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா 28 to 52 அந்த அளவுக்கு வந்து இதோட ஆங்கிள் நம்மளால் மேலே ரெடி பண்ணிக்க முடியும். இன்னொன்று இதோட குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க மேலே ஏறி நடந்து காட்டினாங்க ஆல்ரெடி, இதை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணுறவங்க. இப்போ எந்த வித பிரேக்கேஜுமே ஆகல. அதே மாதிரி எவ்வளோ நம்ம ஃபோர்ஸாக இதை வந்து தட்டினாலும் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக பிரேக்கேஜும் அண்டு எந்த விதமான டிஃப்ரெண்ட்டுமே எனக்கு தெரிய மாதிரி இல்லை. அதே மாதிரி இதில் வந்துட்டு நிறைய பேரோட வீடுகளில் வந்து பக்கத்தில் வந்துட்டு தென்னை மரம் இருக்குது, இல்லை குரங்கு பிரச்சனையாக அது இருக்குது, அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க அப்படின்னா ஆளே ஏறி நிற்கிற அளவுக்கு இது வெயிட் தங்கிறதுனால அதனால எந்த வித பிரச்சனையும் வரப்போறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதோட இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைட் வெயிட்னு சொல்லலாம். இவங்கள்ட்ட நான் கேட்டிருந்தேன் ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது அப்படிங்கிற குவாலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்க மாதிரி, அதனால தான் வந்து நிறைய டெஸ்ட் எனக்கு பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த டைல் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 500 to 600 grams தான் இருக்குது. ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு டைல் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினிமம் 3 to 4 kgs வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து ட்ரெடிஷனல் டைல், பட் இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்றதுனால ரொம்ப கம்மியான வெயிட்லயே இருக்கு. ஸோ இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் நீங்க பாத்துருப்பீங்க, ஒரு இன்ஜினியரா இருக்கீங்க, இல்ல நீங்க வீடு கட்டுறவங்க வந்து இந்த மாதிரி கான்செப்டா யூஸ் பண்ணலாம். இல்ல எனக்கு இதை பத்தி பெருசா ஐடியா இல்லைன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தனியா டெக்னிக்கல் டீம் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அவங்க ஃபுல்லா அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஈவன் வந்துட்டு நீங்க நார்மலா ரூஃப் வச்சுட்டு டோட்டல் ரூஃபும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க டீம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க. நானோ செராமிக்கோட கிளவுடி கிரேல இருக்கக்கூடிய ஜே சீரிஸ் டைல், ஜே சீரிஸ் அப்படிங்கிறது ஜாப்பனீஸ் கைண்ட் ஆஃப் அந்த ஸ்டைல யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த டைல தான் நீங்க பாத்துட்டு இந்த வீட்டுக்கு பயன்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5000 square feet டோட்டல் ரூஃப்க்குமே இந்த டைல் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் இருக்கு அப்படின்னா இந்த டைல வந்து எல்லா இடங்களையும் பயன்படுத்த முடியும். பெரிய பெரிய வேர் ஹவுஸ் இந்த மாதிரி இடங்கள் கூட இதை பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு ஒரு டைலுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரான லாக்கிங் சிஸ்டத்தில் இருக்கிறதுனால அதோட ஸ்ட்ரென்த் அதிகமாக இருக்கு. அதுக்கு மேல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வெயிட் ஏறினாலும் ஈஸியாக பிரேக் ஆக மாட்டேங்குது. ஸோ அந்த வகையில் தான் இவ்வளோ பெரிய வீட்டுக்கு பண்ணியிருக்காங்க. இம்பார்ட்டன்டான திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது லைட் வெயிட்டாக இருக்கு. ஸோ இதில் இந்த வீட்டுக்கு இருக்கக்கூடிய டோட்டல் ரூஃப் அண்ட் இந்த டைல் எல்லாமே சேர்த்து கூட அரௌண்ட் 5 to 6 tons அந்த அளவுக்கு தான் அதோட ரூஃப் வெயிட் இருக்கு. இதே நீங்க ட்ரெடிஷனல் டைல் நீங்க போறீங்கன்னு பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் டைலோட வெயிட் அதிகமாக இருக்கிறதுனால டோட்டல் ரூஃபோட வெயிட்டுமே வந்து அதிகமாகுது. அரௌண்ட் 15 tons வரைக்குமே வெயிட் ஏறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வந்துட்டு நீங்க ஸ்ட்ரக்சருக்கு அதிகமாக செலவு பண்ணுற மாதிரி வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த டைல் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சருக்கு ஆகக்கூடிய செலவை கம்மி பண்ண முடியும். இதோட அட்வான்டேஜஸ்ல மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹீட் ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. அதாவது அரௌண்ட் 40% வரைக்கும் நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற ரூஃபை விட இது வந்து ஹீட் ரெசிஸ்ட் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. நிறைய கேரளா வீடுகளில் வந்து இதை பயன்படுத்துறதுக்கான காரணமும் அது முக்கியமாக இருக்கு. நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இருக்கவங்களுக்கு வந்துட்டு நார்மலாக வெளியில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை விட கம்மியான டெம்பரேச்சர் தான் இருக்கும். ஒரு தெர்மல் இன்சுலேஷன் மெட்டீரியலாகவும் இது ஆக்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூடாக இருக்கக்கூடிய தண்ணியை ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ இதனால் ஏதாவது மெல்ட் ஆகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஏன்னா இது வந்து பிளாஸ்டிக்கில் மேனுஃபேக்சரிங் பண்ணல. ஸோ அதனால் வந்து மெல்ட் ஆகிறது அந்த மாதிரியான ப்ராப்ளமே இல்லை. டைல் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக சூடாகுது, பட் திரும்ப கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூடாகலை. அதனால தான் அவங்க வந்து கேரி பண்ணிகிட்ருக்காங்க. இதில் வந்து 4 மாடல் அண்ட் 7 கலர்ஸ் வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்றா நான் காட்டுறேன். ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ்.
இதில் வந்து நிறைய கலர்ஸ் வந்துருக்கு. ஒரு ஒரு கலருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ரூஃப்மே பயன்படுத்துகிற மாதிரியான கலர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சாக்லேட் ப்ரௌன் கலர் இருக்குது, ஒரு மாதிரி ரெட்டிஷான ஒரு கலர் இருக்குது. ஸோ இதோட இண்டிவிஜுவலான கலர்ஸ்லாம் வந்து நான் தனித்தனியாக நான் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது கலர் வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இருக்கக்கூடிய இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த யூ ஷேப்பில் எதிர்பார்ப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ரெகுலராக நம்ம வீடுகளுக்கு ரூஃபிங் போடக்கூடிய அந்த கலர் பேட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக இதில் ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இது வந்து யூரோப்பியன்லேயே இன்னொரு ஒரு ஸ்டைல். இது வந்து யூரோப்பியன் ஒன்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து யூரோப்பியன் டூ. ஸோ யூ ஒன் யூ டூ அப்படின்னு செக்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ரூஃப் மேலே போடக்கூடிய ரிஜஸ் அது வந்து த்ரீ வே ரிஜஸ். நம்ம எப்படி டிசைன் பண்ணுறோமோ அதுக்கு அந்த மாதிரி நம்ம மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நானோ செராமிக்ஸோட ஆஃபீஸ் மேட் தான் நின்றுட்டு இருக்கும். ஸோ இந்த ஆஃபீஸ் மேட் வந்து செக் பண்ண போகிறோம். இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே கேப் இருக்குது. இதை வந்து தூக்கி போட்டால் தான் தெரியும் ஆக்சுவலாக உடையதா இல்லையாட்டு. அதே மாதிரி இதுக்கு மேலே வெயிட் இருந்தால் தான் ஆக்சுவலாக இதோட ஸ்ட்ரென்த் இருக்கானே தெரியும். நான் இதில் வந்து கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இதை நான் விட்டுறேன். இது வந்து நம்ம தூக்கி போட போகிறோம், பார்த்துக்குங்க. ஸோ பெருசாக எதுவுமே ஆகலை, இன்னும் கொஞ்சம் வெயிட்டாக நான் தூக்கி போட்டு பார்க்குறேன். ஆக்சுவலாகவே வீடியோக்காக இல்லை, ஆக்சுவலாகவே நான் தூக்கி போட்டு காட்டுறேன். பெருசாக எதுவுமே பிரேக்கேஜ் ஆன மாதிரி இல்லை. இது மேலே ஏறி நின்றுங்க. ஸோ பார்த்தா தெரியும் நல்லா வந்து பெண்ட் ஆகிடுச்சு, ஃப்ளாட்டாக இருக்குது, ஆனால் எதுவுமே உடையில. ஸோ இப்படி தான் இது இதோட கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். எவ்வளோ தூக்கி போட்டாலும் வந்துட்டு பெருசாக எதுவுமே பிரேக்கேஜும் ஆகலை, அதே மாதிரி கிராக்கும் எங்கேயுமே வரல. ஸோ இந்தியா முழுக்க அவங்களோட வீடு எங்கே இருந்தாலும் சரி அவங்களோட காண்டாக்ட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணலாம். அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மெட்டீரியலோட வாரண்ட்டி எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ 20 இயர்ஸ்க்கான வாரண்ட்டி இருக்குது இந்த மெட்டீரியலோட ப்ரைஸ். 95 165 வரைக்கும் இதோட ப்ரைஸ் இருக்குது. ஸோ இவங்களோட டெக்னிக்கல் டீமுக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா எப்படி இதை வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ரூஃபில் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நீங்களே பண்ணலாம். ஸோ இந்த மெட்டீரியல் நீங்கள் ஆர்டர் பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 7 டேஸில் வந்துட்டு உங்கள் வீட்டுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட்னாலும் அதுக்கு அந்த மாதிரி மெட்டீரியல் அனுப்புறாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்க, நிறைய பேருக்கு நான் வந்து கேரளா டைப்பில் இருக்கக்கூடிய ரூஃப் போடணும்னு நினச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கான இந்த வீடியோவாக இருக்கும். ட்ரெடிஷனல் டைப்பில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸ்லாம் சரி பண்ணிட்டு ஒரு மேனுஃபேக்சரிங் மெட்டீரியலாக கொடுத்துருக்காங்க. இது ஒரு மேட் இன் இந்தியா ப்ராடக்ட். ஸோ அதனால் வந்துட்டு கண்டிப்பாக நல்ல ப்ராடக்டாக இருக்கும்னு நம்ம நம்ப முடியும். நம்ம வீட்டுக்கு இந்த மாதிரி போடணும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நானோ செராமிக்ஸோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். இதை பற்றி ஐடியாவே இல்லைனாலும் அவங்களே ஒரு டெக்னிக்கல் டீம் நேரடியாக வந்து சைட்டை விசிட் பண்ணிட்டு எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியா கொடுப்பாங்க. இல்லை என்ன மாதிரி பண்ணணும்னு நினச்சாலும் அவங்களே வந்து ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ நீ கண்டிப்பாக அவங்களுக்கு கால் பண்ணலாம். அவங்களோட வெப்சைட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. இந்த வீடியோக்காக நம்ம வந்து கேரளா வந்து பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஒர்க்கு அப்ரிசியேட் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ஸ் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வீடு கட்டுறது சிவில் இன்ஜினியர்லாம் நிறைய வீடியோஸ் பண்ணிட்டுருக்கோம், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை செக் பண்ணி பாருங்கள். யூஸ் பண்ண மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இன்னொரு சூப்பரான கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ரிலேட்டடான வீடியோட உங்களுக்கு சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு சொல்கிறேன். பை.